பாரத தேசத்தில் வசிக்கும் அனைத்து பாரதவாசிகளுக்கும் வணக்கம். பொதுவாக இந்த பர்த்டேக்கெலாம் நாங்கள் வீடியோ போடுறது கிடையாது, ஆனால் இந்த ஒரு பர்த்டே அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பர்த்டே. யாரோடது அப்படின்னு பார்த்தோம்னா, பிஜேபியினுடைய ஸ்டார் கேம்பெயினர். இவர் இருந்தால் போகிறோம், இவர் போய் பிரச்சாரம் பண்ணாலே அந்த தொகுதியில் பிஜேபி தான் ஜெயிக்கும் அப்படின்னு நம்ம ஆணித்தரமாக அடித்து சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு கேரிஸ்மேட்டிக் லீடர் திரு ராகுல் காந்தி அவர்கள். ஸோ ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாட்களாகவே ஒரு மிகப்பெரிய ஸ்டாண்டப் காமெடியனாக அவர் உருவெடுத்துட்டு வராரு. ஸோ இந்த ஏதாவது ஸ்டாண்டப் காமெடி ஷோ இருக்குன்னா அதில் போய் ராகுல் காந்தி அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாலே அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லிட முடியும். அந்த அளவுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை திறன் கொண்டவர். காலாகாலமாக நம்ம பார்த்தோம்னா மோடி அவர்களை எப்படி எதிர்க்கிறதுன்னு தெரியாமல் ஏதாச்சும் ஒன்று சொல்லுவோம், நம்மளும் மீடியாவுடைய லைம் லைட்டில் இருப்போம் அப்படிங்கிறதுனால அவர் இருந்துக்கிட்டே இருக்காரு. நான் வந்து ராகுல் காந்தி கொண்டுட்டேன் அப்படிங்கிறது ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய ராகுல் காந்தி யார் அப்படின்னு தெரில, தான் வந்து ராகுல் காந்தி கொண்டுட்டாராம். இந்த அளவுக்கு அழிவு ஜீவி அவர். ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. ராகுல் காந்தி ஆப்கே திமாக் மே மேனே மார் தியா உஸ்கோ வோ ஹை நீ மேரே மைண்ட் மே ஹை நீ கயா வோ ஜிஸ் வியக்தி கோ ஆப் தேக் ரஹே ஹோ வோ ராகுல் காந்தி நஹீ ஹை வோ ஆப்கோ திக் ரஹா ஹை பாத் நஹீ சம்ஜே ஆப். நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொம்பவே அறிவு ஜீவி ராகுல் காந்தி அவர்கள், அரசியல் ஞானி அப்படின்னு பலராலும் அன்போடு அழைக்கப்படக்கூடிய நபர். இந்த பக்கம் உருளைக்கிழங்கை வச்சா அந்த பக்கம் தங்கம் வருமா, அந்த மாதிரிலாம் ஒரு மிகப்பெரிய அறிவுபூர்வமான கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காரு. ஏசி மஷின் லகாவுங்கா இஸ் சைட் சே ஆலு குசேகா உஸ் சைட் சே சோனா நிக்லேகா இஸ் சைட் சே ஆலு குசேகா உஸ் சைட் சே சோனா நிக்லேகா. எவ்வளோ காமெடி இருந்தாலுமே இந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் காமெடி தான் எனக்கு ரொம்பவே ஃபேவரட். அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. சிரிச்சு சிரிச்சு வயிறு உங்களுக்கு வலிச்சுது அப்படின்னு சொன்னால் நிர்வாகம் பொறுப்பல்ல. அண்ட் ஹி ரெப்ரசன்டட் தி ஹிஸ்டரி ஆஃப் தி தமிழ் பீப்பிள். நம்முடைய தமிழ் வளர்ச்சியிலே, தமிழ் மொழி உணர்விலே, தமிழ்நாட்டின் வளர்ச்சியிலே இரண்டரை கலந்திருக்கிறவராக தன்னை கலந்திருக்கிறார்கள். ஐயோ எனக்கு எதுவுமே புரியலையப்பா. அனில் அம்பானி ஹஸ் நெவர் பில்ட் an aircraft in his life. அவர் எப்பொழுது உண்மையை பேசுவர் அல்ல. With that, and that is why we respect the people of Tamil Nadu. நரேந்திர மோடி தமிழ் மக்களுடைய எதிரி. நான் ஒருத்தர் அடிச்ச பாக்கல. நீ அடிச்சாலும் எப்படிடா, அடிக்க வேண்டிய ஆள் அவன். யார் அடிச்சா என்னடா? We want to tell their families that we believe in you and we listen to you. அவருடைய குடும்பங்களுக்கெல்லாம் அவளை நாங்கள் கேட்போம், அவளுக்கு அவளை வணங்குவோம், அவளுக்கு வாழ்ப்பு வாய்ப்பளிப்போம். இபிகோ 350 சாரி இவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மை கேட்டுக்கொள்கிறேன். I would like to assure you that this feeling is not only there in Tamil Nadu. That this feeling. காதல விடல, கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்லு. And that is precisely why we love the people of Tamil Nadu. நாம் அதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வலிமையை வளமான இடத்திலே காட்டுவோம். நீங்கள் இப்படி தமிழ் தமிழ் என்று கலைத்துக் கொண்டு திரிந்தால் தெருவில் போறவர்கள் எல்லாம் உங்களை வெசர் வெசர் என்று கல்லெடுத்து அறிவார்கள். தமிழ் என்றாலும் பயம், தமிழன் என்றாலும் பயம், தமிழ்நாடு. I would like to thank you all once again. நான் உங்களுக்கு மீண்டும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். நமஸ்கார். நமஸ்கார், நன்றி. எப்படி தமிழ்நாட்டில் திமுக ஒரு வாரிசு அரசியல் பண்ணதோ அதே மாதிரி காங்கிரஸ் அப்படிங்கிற இந்த இந்திரா காந்தி காங்கிரஸ், இது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கிடையாது, இந்திரா காந்தியால் தோற்றுவிக்கப்பட்ட அந்த காங்கிரஸில் இந்திரா காந்தி வம்சத்தில் பிறந்தவர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ராகுல் காந்தி அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. கட்சிக்குள்ளேயே யாரும் அவரை நம்பவே மாட்டாங்க. ஏன்னா 2019 பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனில் காங்கிரஸ் யார் தங்களுடைய பிரைம் மினிஸ்டீரியல் கேண்டிடேட் அப்படின்னு அறிவிக்காமலே சந்தித்தாங்க. ராகுல் காந்தி மேலே அவ்வளோ நம்பிக்கை, இவரை நம்ம சப்போஸ் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா வர 50 சீட்டு நமக்கு வராது அப்படிங்கிற அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் பார்ட்டிக்கு ராகுல் காந்தி தான் தலைவராக வரணும்னு எல்லாம் ஒத்த கால நின்னாங்க. காங்கிரஸ் பார்ட்டி இப்போ கொஞ்சம் சுதாரித்து இனிமேலும் ராகுல் காந்தி அவர்கள் நம்மளுடைய பிரசிடெண்ட்டாக இருந்தார் அப்படின்னு சொன்னால் அப்படின்ட்டு இப்போ மல்லிகார்ஜுன கார்கேவை போட்டிருக்காங்க. ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்டி நேஷனல் அப்பீஸ்மெண்ட் அப்படிங்கிறதுல ரொம்பவே குறியாக இருக்கார். எங்கே போனாலும் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக பேச ஆரம்பித்தோம்னா எப்படியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நேஷனலிஸ்ட் ஓட்டு நமக்கு கிடைக்காது. அப்போது ஆன்டி நேஷனலிஸ்ட்டை டார்கெட் பண்ணி இவங்களுடைய ஓட்டாவது நம்ம அறுவடை பண்ணலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக பார்லிமெண்ட்லேயே பேசிகிட்டு இருக்காரு. இந்தியா இஸ் நாட் அ நேஷன், இட் இஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிலாம் பேசுகிறாரு. இது எங்கே அவர் படித்தார் அப்படின்னு தெரியல. இது கான்ஸ்டியூஷனில் வேறு இருக்கான். கான்ஸ்டியூஷனில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொன்னால் அப்போது அந்த 530+ அந்த சமஸ்தானங்கள் இருந்துச்சு இல்லையா இந்தியாவில், அதனுடைய யூனியன் தான் இந்தியா அப்படிங்கிற அந்த டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. ஆனால் எதுவுமே தெரியாது ராகுல் காந்தி. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா
இந்த பிரிவினைவாதிகள் ஓட்ஸ் ஆன்டி நேஷனல் ஓட்ஸ் இதெல்லாம் நம்ம கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அதை சொல்லியிருக்காரு. திடீர்னு வந்து நான் கவுல் பார்ப்பனர் அப்படிம்பாரு, திடீர்னு நான் ஐம தமிழ் ப்ரவுட் தமிழ் அப்படிம்பாரு, திடீர்னு அவன் மகாராஷ்டின்பாரு, திடீர்னு ஒரு சீக் டர்பனை கட்டிக்கிட்டு குருத்வாராக்கு போவார் போவார் அடுத்த நாளே தூங்கி எந்திரிச்சு நான் தொப்பியை போட்டுக்கிட்டு மாஸ்க்கு போவார். இப்படி எதுலேயுமே உறுதியாக இல்லாத ஒரு கேரக்டர் தான் திரு ராகுல் காந்தி அவர்கள். தான் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதுலே ஒரு தெளிவு இருக்காது, என்ன வேணால் பேசலாம் அப்படிங்கிறத பேசிகிட்டு இருப்பார். ஃபாரின் லேண்டில் உட்காந்துக்கிட்டு இந்தியாவில் டெமோக்ரஸி இல்லை, மோடி வந்ததுலேருந்து டெமோக்ரஸி அடித்து உடச்சிட்டாரு, நான் தான் டெமோக்ரஸிக்கு எல்லா தகுதியுடையவன், நான் வந்துட்டால் டெமோக்ரஸி மறுபடியும் இந்தியாவில் வந்துடும், எந்த அளவுக்கு டெமோக்ரஸி அப்படின்னு சொன்னால் காங்கிரஸுடைய தலைவராக இவர் எவ்வளோ டெமோக்ரட்டிக்காக ஃபைட் பண்ணி வந்தாரோ அதே அளவுக்கு டெமோக்ரஸி இந்தியாவில் இருக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்காரு. ஃபாரின் ஃபோர்ஸஸ்லாம் இன்டர்வீன் பண்ணி இந்தியாவில் மீண்டும் ஜனநாயகத்தை கொண்டு வரணும், அந்த அளவுக்கு இந்தியாவின் மேலே ஒரு மிகப்பெரிய வெறுப்பு கொண்டு வருதா ராகுல் காந்தி. நீங்கள் மோடி எதிர்க்கிறேன் அப்படிங்கிற பேரில் ராகுல் காந்தி மாதிரி ஆன்டி நேஷனல் அபீஸ்மெண்ட் பண்ணீங்க, இல்லைனா தேசத்துக்கே எதிராக நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி பாருங்கள் தேசத்துக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால் ராகுல் காந்தி அவர்கள் ஓப்பனாக சொல்லியிருக்காரு, சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட நாங்கள் ஒரு MOU சைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் போயிருக்காரு. இங்கே மோடியை வீழ்த்தணும் அப்படின்னு சொன்னால் ஜார்ஜ் சாரோஸோட, எந்த ஜார்ஜ் சாரோஸ் 1000 crore இந்த நேஷனலிஸ்ட் அகேன்ஸ்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரோ அதே ஜார்ஜ் சாரோஸோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு, சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. இப்படி அனைத்து விதமான ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் தான் இன்னைக்கு பர்த்டே. ஸோ இன்டர்நெட்டில் அவருடைய ஆர்மி மிகப்பெரிய தீவிரமாக பிரச்சாரம் பண்ணுறாங்க, அடுத்த பிரைம் மினிஸ்டர் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லிக்கிறேன் தெரியல. நாங்கள் ஓகே, யார் வேணால் என்ன வேணால் ஆசைப்படலாம், அண்ணன் இதே ரேஞ்சில் போனார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவார் இந்தியாவுக்கு இல்லை பாகிஸ்தானுக்கு. ஏன்னா ரீசெண்டாக அமெரிக்காவில் ஒரு மீட்டிங் போட்டிருந்தார், அதில் கலந்துக்கிட்ட மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் பாகிஸ்தானிஸாக இருக்காங்க. எப்படா இப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து வரக்கூடிய பல தகவல்கள் தான் சொல்லுது, ப்ளஸ் நேஷ்னல் ஆந்தம் ப்ளே பண்ணும்போது எந்திரிச்சு கூட நிற்கணும் அப்படின்னு பேசிக் எடுக்குவேட் இல்லாத பாகிஸ்தானிஸ் தான் அங்கே இருந்தாங்க அப்படிங்கிறது தான் அமெரிக்காலேருந்து வரக்கூடிய தகவல்கள் நமக்கு சொல்லுது. ஸோ ராகுல் காந்தியோடைய பர்த்டேவை நேஷ்னல் ஸ்டாண்டப் காமெடி டே அப்படின்னு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறோம். மோடி கவர்மெண்ட் இதுக்கு தயவுசெய்து சர்வீஸ் ஆகிங்க, உங்களுக்கு மிகப்பெரிய லாபமாக இருக்கும், அது மக்களை சிரிக்க வச்சு பார்க்கறதுல எந்த ஒரு அரசாங்கமும் மும்முரமாக இருக்கணும், நீங்களும் அப்படியே இருங்க அப்படிங்கிறது தான் எங்கள் சைட்லேருந்து ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ மீண்டும் இன்னொரு காமெடியோடு நம்ம சந்திப்போம், அதுவரை வணக்கம், வந்தே மாத்திரம்.